சரி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல்பிங் ஒன் அதாவது மற்றவர்களுக்கு உதவுதல் குரோத்திங் ட்ரீஸ் அப்படின்னா இந்த மரம் வளர்த்தல் ஹெல்பிங் வேர்ல்டு பீப்புள் பெரியவர்களுக்கு உதவுதல் பேம்பரிங் பெட் அனிமல் விலங்குகளுக்கு அன்பு செலுத்துதல் கார்டனிங் அப்படின்னு சொன்னால் தோட்டத்தை பேணுதல் சல்யூட்டிங் நேஷ்னல் ஃப்ளாக் அதாவது கொடிக்கு மரியாதை செய்தல் சரியாமா இது இங்கே இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் the த pictures பிக்சர்ஸ் இந்த இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுகிட்டீங்க நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பண்புகளை நாம் வந்து கொள்றது பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரியாமா சரி நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த லெசனில் வந்து சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து ஒரு இந்திய நாட்டின் குடிமகன்களாக தான் இருக்கிறோம் சரியா அது எப்படி குடிமகன்களாக இருக்கிறோம் ஒரு நல்ல குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஹூ இஸ் ஏ ஹ்யூமன் ஹியூமன் அப்படின்னு சொன்னால் என்னது மனிதன் இல்லையா மனிதன்னா யார் வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் மனிதனுக்கு விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா சரி மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல் மனிதன் ஒரு சமூக விலங்கு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வேர்ட் வித் சென்சஸ் மனிதனுக்கு வந்து புலன்கள் இருக்கு இல்லையா ஹியூமன் பீயிங்ஸ் திங்க் அண்ட் ஆக்ட் யூஸிங் தியர் சென்சஸ் மனிதன் அந்த புலன்களை பயன்படுத்தி புலன்கள்னால் நம்ம என்ன சொல்லுவோம் கண் காது மூக்கு வாய் கை இதை தான் வந்து நாம் புலன்கள் சொல்லுவோம் இந்த புலன்களை நாம் பயன்படுத்தி நாம் வந்து சிந்தி சிந்தித்து செயல்படுகிறோம் சரியா ஆர் பவுண்ட் ஃப்ரீ பேட் பவுண்ட் இன் த சோசியல் வெப் மனிதன் வந்து ஒரு சமூகத்திற்கு கட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான் சரியா தே கனாட் லிவ் அலோன் அவனால் தனித்து வாழ முடியாது தே நீட் சோசியல் அண்டு எமோஷ்னல் சப்போர்ட் மனிதனுக்கு வந்து சோசியல் சமூகம் மற்றும் உணர்வுபூர்வமான சப்போர்ட்டு தேவை இல்லையா சரி டு லிவ் டு லிவ் இன் த சொசைட்டி தே நீடு டு டெவலப் சம் குட் வேல்யூஸ் நாம் இந்த சொசைட்டியில் வாழணும் அப்படின்னு சொன்னால் நல்ல பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் சரியா சரி வி ஆர் பவுண்ட் வித் ஃபியூ வேல்யூஸ் அண்டு ரைட்ஸ் நமக்கு சில நல்ல பண்புகளும் ஒழுக்கங்களும் இருக்கு தீஸ் வேல்யூஸ் ஆர் ஃபர்தர் பாலிஸ்ட் இன் educational கான்ஸ்டியூஷன்ஸ் நமக்கு இந்த இந்த மதிப்புகள் வந்து இந்த பண்புகள் வந்து நமக்கு எதன் மூலமாக கிடைக்குது மேலும் நமக்கு மெருகூட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கல்வி நிலையங்களின் மூலமாக நமக்கு மெருகூட்டப்படுகின்றன த ஏம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு சேஞ்ச் எ பர்சன் into a வேல்யூபிள் பர்சன் இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து நல்ல பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா கல்வி வந்து நமக்கு அதன் பயன்படுகிறது நெக்ஸ்ட் பாருங்க குட் வேல்யூஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் எ பர்சன் த கீப் சொசைட்டி ரன்னிங் இந்த சமூகம் நல்ல முறையில் வளர் நடக்கணும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் திஸ் குவாலிட்டிஸ் கேன் பி டெவலப்பட் பை ஆல் எல்லாருமே வந்து நல்ல பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் சரியம்மா தட்டா சிவிக்ஸ் சிவிக்ஸ் அப்படின்னு சொன்னால் குடிமை அப்படின்னு அர்த்தம் ரிலேட்ஸ் டு பீப்புள் ஆர் சிவிலியன் ஆர் சிட்டிசன் ஆஃப் எ கண்ட்ரி அதாவது நாட்டில் ஒரு குடிமை ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல குடிமகனாகவும் இருக்க வேண்டும் பீப்புள்ஸ் சுட் லிவ் டுகெதர் இன் யூனிட்டி மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் லிவிங் டுகெதர் இன் ஹார்மோனியல் டெஸ்பைட் ஆல் த டிஸ்பாரிட்டிஸ் இஸ் எ சிக்னிஃபிகேஷன் வேல்யூ வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருப்பது ஒரு முக்கியமான பண்பாகும் சரியா நம்ம யாருக்கிட்டையும் வந்து நம்ம வேற்றுமைப்படுத்தி பார்க்கக்கூடாது ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வேற்றுமை இருக்கக்கூடாது மதத்தினாலும் சரி மொழியினாலும் சரி வந்து நம்ம வேற்றுமை பார்க்காம இருந்து ஒற்றுமையோடு நாம் வாழ்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ மற்றவர்களுக்கு உதவுவது வந்து ஒரு நல்ல பண்பு சரியா சரி தேர் சுட் பி நோ disparity among பீப்புள் அண்ட் ஆல் ஆர் ஒன் மக்களிடையே வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது today's children are டுமாரோ citizens of the nation இன்றைக்கி நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி நாளைக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு குடிமகனாக வர முடியும் மாரல் அண்டு குட் வேல்யூஸ் கேவ் டு பி க்ரோன் அமாங் சில்ட்ரன் ஸோ தேட் தே மே பிகம் வேல்யூபிள் சிட்டிசன்ஸ் அதாவது நல்ல நல்ல மதிப்புள்ள பண்புகளும் நல்ல ஒழுக்கங்களும் வந்து எல்லாரும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து நாம் வந்து நல்ல ஒரு குடிமகனாக வாழ முடியும் வர முடியும் இதுக்கு முக்கியம் நல்ல ஒரு குடிமகனாக வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளிடையே வந்து நல்ல பண்புகளும் நல்ல ஒழுக்க நெறிகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சரியாமா சரி அடுத்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு வார்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துப்போம் சரியா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைவ் சென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்டுனா பார்த்தல் ஹியரிங் கேட்டல் ஸ்மெல் அப்படின்னா நுகர்தல் டேஸ்ட் ஸ்வைத்தல் டச் தொடுதல் இந்த ஐந்துமே வந்து நமக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்ல பண்புகளை வந்து நம்ம எதையும் செய்யணும் பார்க்கணும் கேட்கணும் நல்லதையே பேசணும் அப்படிங்கிறது வந்து தான் இமக்கு நம்ம இந்த சென்சஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக நாம் வந்து நல்ல ஒரு குடிமகனாக வாழ முடியும் நம்ம எது கேட்டாலும் பார்த்தாலும் நம்ம தொட்டாலும் சரி எது வேணாலும் வந்து ஒரு நல்ல ஒரு குணத்தோடு இருக்கணும் அப்படின்னா அப் மட்டும்தான் வந்து நம்ம ஒரு நல்ல குடிமகனாக வாழ முடியும் சிந்தித்து செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சென்சஸ்ஸை கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக ஒரு சிந்தித்து செயல்படுதல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியாமா சரி பாருங்க வேர்ட் சர்வீசஸ் அண்ட் மாரலிட்டி வேர்டு சர்வீசஸ் சர்வைவர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறம் வளர்த்தல் இல்லையா உலகத்தில் அறம் செய்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய உயிர்கள் வந்து உயிர்த்துள்ளது செல்ஃபிஸ்னஸ் இஸ் இம்மாரல் அண்டு செல்ஃபிஸ்னஸ் அப்படின்னா சுய சுயநலம் அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம் அல்ல செல்ஃப்லஸ்னஸ் இஸ் மாரல் சுயநலமின்மை மட்டும்தான் வந்து ஒரு சிறந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்கிறார் சரியா அடுத்து வந்து குட் வேல்யூஸ் அப்படின்னா ஒழுக்க நெறிகள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒழுக்க நெறிகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதை வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க பர்ஸ்னல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ஒழுக்க நெறி கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு ஒழுக்க நெறி பண்பாட்டு ஒழுக்க நெறி தனிப்பட்ட ஒழுக்க நெறின்னா நாம் வந்து நல்ல நல்லவனாகவே இருக்க வேண்டும் இல்லை நல்ல ஒழுக்கத்தை நாம் தெரிஞ்சிக்க வேண்டும் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாடு தெரிந்து இருக்க வேண்டும் சரியாக பண்பு மற்றவர்கள்ட்டு பழகும் போதோ பேசும்போதோ நல்ல பண்பாடுகளுடன் சிறந்து விளங்க வேண்டும் அடுத்து சோசியல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் சமூக ஒழுக்க நெறிகள் இல்லையா சொசைட்டியில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒழுக்கத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க வேணும் அடுத்து வந்து டிசிப்ளரி வேல்யூஸ் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டும் அப்புறம் வந்து வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் சட்டப்பூர்வமாக கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு நெறிமுறைகள் சரியா சரி நம்ம வந்து இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நெறிமுறை நாம் என்ன பார்க்க போகிறோம் என்ன வேல்யூஸ் பார்க்க போகிறோம்னா பர்ஸ்னல் வேல்யூஸ் பர்ஸ்னல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட நெறிமுறைகள் அப்படின்னு அர்த்தம் சரி பாருங்கள் பர்ஸ்னல் வேல்யூஸ் அப்படின்னா பர்ஸ்னல் வேல்யூஸ் இஸ் த பேசிக் வேல்யூ ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் வி மஸ்ட் பிரிங்க் அவுட் த ஹிடன் வேல்யூஸ் ஆஃப் த பர்சன் தட் தே அக்கயர் ஃப்ரம் தியர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் லீட்ஸ் டு தியர் ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்னா தனிப்பட்ட நெளி நெறிமுறைகள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடிப்படை மதிப்பு இல்லையா அந்த தனிப்பட்ட ஒரு ஒரு அடிப்படை மதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒவ்வொருவரும் தன்னிடம் மறைந்திருக்கும் அனுபவங்களை வந்து அந்த மதிப்புகளை அனுபவங்கள் தன் மதிப்புகளை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படி வெண்டு வெளிக்கொண்டு வந்தால் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டு வளர்ச்சிக்கும் அது பயன்படக்கூடியதாக இருக்கும் நாம் அந்த வளர்ச்சியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாம் வந்து அது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பர்சனல் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ இதை எப்படி நாம் இந்த பாருங்கள் ஃபில்லப் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க இது மூலமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ட்ரை தீஸ் இல்லையா அப்பி ஸோ டேஸ் டு ஆல் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு எல்லா உயிர்களிடத்தும் நாம் வந்து லவ் அன்பு செலுத்த வேண்டும் சரியா ஹெர்த் ஃபுவர் வித் ஜெனரசிட்டி ஜெனரசிட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எல்லார்கிட்டேயும் வந்து ஒரு பெருந்தன்மையோடு இருக்கட்டும் ஃபோர் வித்தின் எனது ஏழைகளுக்கு நம்ம ஒரு பெருந்தன்மையோடு செயல்பட வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அடுத்து டர்ஸ் இஸ் த பெஸ்ட் பாலிசி ஹானஸ்டி இல்லையா அது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாலிசியாக இருக்கணும் த ஃபெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வந்து ரொம்ப நல்ல சிறந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் நட்பு இல்லையா அடுத்து வந்து விசோ டேஸ் டு அவர் கெஸ்ட் நம்ம கெஸ்ட் வரும்போது விருந்தினர் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை எப்படி வேணால் ஹாஸ்பிட்டாலிட்டின விருந்தோங்கள் முறையில் நாம் உபசரிக்கிறது வி சோ டேஸ் டு சஃபர் அதை கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம கருணை மெர்சி அப்படின்னு சொன்னால் கருணை காட்ட வேண்டும் சரியா ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் எல்லாரும் உண்மையவே பேச வேண்டும் வி மஸ்ட் மெயின்டைன் டர்ஸ் இன் பப்ளிக் போது இடங்களில் வந்து நம்ம வந்து பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும் சரியா சரி இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னால் சகிப்புத்தன்மையோட எல்லா இப்போ நம்ம பொது இடங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் போகிறோம் பொது இடங்கள்னா நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் நாம் ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் லைப்ரரி இந்த இடங்கள்லாம் போனால் அங்கே மார்க்கெட் இந்த இடங்களுக்குலாம் போனால் அங்கே வந்து இருக்குது அதில் நம்ம வந்து எல்லோரும் இடையும் வந்து நம்ம சகிப்புத்தன்மையோடு நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டும் அந்த இடங்களில் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா சரி பாருங்க லவ் மெர்சி ஜெனரசிட்டி ஹானஸ்டி ட்ரூத் ஃப்ரெண்ட்ஷிப் ஹாஸ்பிட்டாலிட்டி பீஸ் பீஸ் நடந்த அமைதி டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னால் சகிப்புத்தன்மை ஃபைத் எக்ஸட்ரா ஆர் பர்ஸ்னல் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகள் சரியா இதை தான் வந்து நம்ம வந்து பர்ஸ்னல் வேல்யூஸு ஒரு நல்ல ஒரு குட் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நெறிமுறைகள் அனைத்தும் இந்த ஒழுக்க ம நெறிமுறைகள் அனைத்தும் நமக்கு இருக்கணும் கட்டாயமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு குட் சிட்டிசனாக வாழ முடியும் சரியா சரி அடுத்து பாருங்கள் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க வாட் இஸ் ஓர்க் மதர் டாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய இது த என்ன நீங்கள் என்ன சொல்வீங்க தாய்மொழி என்ன சொல்வீங்க நம்ம வந்து தமிழ் சரியா விச் இஸ் அவர் அஃபீஷியல் லாங்குவேஜ் நம்ம வந்து அலுவலக மொழி எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் நம்ம என்னவா எடுத்துக்கலாம் ஒன்று இங்கிலீஷில் இருக்கோ இல்லை ஹிந்தியில் இருக்கோம் இல்லையா நம்ம இங்கிலீஷ் நான் போட்டிருக்கேன் அடுத்து மெயின் ஃபுட் ஆஃப் நார்த் இந்தியா எஸ் நார்த் இந்தியா சைடில் வந்து மெயின் ஃபுட்டாக எதை எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா வீட் கோதுமை தான் வந்து அங்கே சாப்பிடுவாங்க டர்ஸ் இஸ் த மெயின் ஃபுட் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் வந்து நம்ம வந்து எதை வந்து நம்ம எடுத்துக்கோ அரிசி ரைஸ் ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ நோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னா டூ போட்டுக்கோங்க அது கூட ஹிந்தி தெரிஞ்சால் த்ரீனு போட்டுக்கலாம் தெலுங்கு தெரிஞ்சால் ஃபோர்னு போட்டுக்கலாம் இப்படி நீங்கள் உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் அதில் போட்டுக்கலாம் சரியா அடுத்து வந்து கல்ச்சுரல் வேல்யூஸ் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் பண்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு அர்த்தம் சரியா டு பிகேம் வெல் மனர்டு அண்டு கல்ச்சுடு இஸ் அண்ட் எசன்ஸ் ஆஃப் த சொசைட்டி சரியா இது என்ன அப்படின்னு சொன்னால் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் ஒழுக்க இந்த பண்பாட்டு நெறிமுறைகளில் வந்து நல்ல பண்பு பயன்படுத்தப்பட்ட நன்னடத்தை இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்திற்கு மிக அவசியமானது அப்படிங்கிறது தான் வந்து கல்ச்சுரல் வேல்யூஸ் ஓகே அடுத்து பாருங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன் பீப்புள் லிவ் டுகெதர் இன் ஹார்மோனி அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன் அப்படின்னு சொன்னால் மொழினாலேயோ மதத்தினாலேயோ வந்து எதுவாக இருந்தாலும் சரி மக்கள் ஒற்றுமையாக டுகெதர் இன் ஹார்மோனி அப்படின்னா ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும் இணைந்து வாழ சரியா திஸ் ஹெல்ப் டு மெயின்டன் கல்ச்சுரல் வேல்யூஸ் இதுதான் வந்து ஒரு பண்பாட்டு நெறிமுறைகளை பராமரிக்கக்கூடிய பராமரிக்க உதவுகிறது அப்படிங்கிறதா இது கொடுத்துருக்கு சரியா வி ஆர் தமிழ் பீப்புள் அண்ட் இந்தியன்ஸ் வி ஆர் ஆல் ஹியூமன் இல்லையா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழர்களா இருந்தாலும் சரி இந்தியனா இருந்தாலும் சரி வி ஆர் ஆல் ஹியூமன் நாம வந்து மனிதர்கள் தான் சரியா வி மஸ்ட் லிவ் டுகெதர் அஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரதர்ஸ் சகோதர சகோதரிகளாக நாம வந்து சேர்ந்து இருக்கணும் வாழ வேண்டும் சரியாமா சரி அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து சோசியல் வேல்யூஸ் சோசியல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னா சமூக நெறிமுறைகள் அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த சமூக நெறிமுறைகளை பற்றி நம்ம பார்ப்போம் ஹவு குட் வி கேவ் இன் பப்ளிக் பிளேசஸ் வி கேன் மெயின்டைன் குட் வேல்யூஸ் இன் பப்ளிக் பிளேசஸ் பை ஃபாலோவிங் த பாயிண்ட்ஸ் ஹிவன் பிலோ இங்கே பப்ளிக் பிளேஸில் வந்து நம்ம என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பொது இடங்களில் நாம் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சரியா சோசியல் வேல்யூஸ் அப்படின்னா பொது பொதுவான சமூகத்தில் வந்து நம்ம சமூகம்னு எடுத்துட்டாலே பொதுன்னு அர்த்தம் இல்லையா அந்த பொதுவான இடங்களில் வந்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்புறம் இங்கே வந்து கீழே வந்து நமக்கு நல்ல பண்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த நல்ல பண்புகளை நாம் வந்து எப்படி பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மெயின்டெயின் குட் ரிலேஷன்ஸ் வித் பீப்புள் அப்படின்னா என்னது மக்களிடம் வந்து ஒரு நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்னால் என்னது நாங்கள் பெரியவர்கள்ட்ட வந்து மரியாதை செலுத்த வேண்டும் இல்லையா நல்ல பண்புக்கு ஒரு அடிப்படையே வந்து பெரியவர்களிடம் எப்படி நம்ம பேசுகிறோமோ அதை வச்சு தான் வந்து நம்மளை மதிப்பிடுவாங்க இல்லையா அந்த மரியாதையை அவங்களுக்கு வந்து பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்து வந்து ரெஸ்பெக்ட் நேச்சர் ரெஸ்பெக்ட் நேச்சர் அப்படின்னு சொன்னால் இயற்கையை வந்து நாம் இயற்கைக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா எது வேணாலும் நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு ரோட்லேயோ எங்கே போனாலும் நம்ம இது பண்ணக்கூடாது அடுத்து குப்பைகள் அதெல்லாம் குவிஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் இதெல்லாம் இப்படி பண்ணுனா மட்டும் இயற்கை நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து பி டாலரண்ட் அப்படின்னு சொன்னால் சகிப்பு தன்மையோட இருக்கணும் இல்லையா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு போவோம் அங்கே வந்து நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் பழகும் போது நமக்கு வந்து சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அடுத்து மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னால் நட்பை வந்து நம்ம எப்போதுமே வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் சரி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதான் வந்து சோசியல் வேல்யூஸ் அடுத்து வந்து இங்கே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கப்பாங்க த கிங்ஸ் சிபி ஆஃபர்டு த ப்ளஷ் ஆஃப் த தைஸ் டு ஒன் தேர்ட் டவுன் அதாவது வந்து இங்கே கிங்ஸ் சிபி அப்படிங்கிறது சிபிங்கிற அரசர் வந்து தன்னுடைய தொடையில் உள்ள சதையை எடுத்து அந்த புறாவுக்கு வந்து கொடுத்தாராம் சரியா அது அந்த கதையை நம்ம படிச்சிருப்போம் டு கிவ் ஜஸ்டிஸ் டு ய கவு மனுநிதி சோழன் கில்ட் ஹிஸ் சன் அண்டர் த வீல்ஸ் ஆஃப் கிஸ் சேரியட் அதாவது மனுநிதி சோழன் அப்படிங்கிற அரசன் வந்து அந்த கவு வந்து ம நீதி கேட்கும் இல்லையா தன்னுடைய கன்று குட்டியை வந்து மனுநீதி சோழனுடைய மகன் வந்து தேர் காலில் அடிபட்டு அது இறந்து போனதுனால நீதி கேட்கறதுக்காக மணி எடுத்து அடிக்கிற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் இல்லையா அதுக்காக தன்னுடைய மகனையும் என்ன செஞ்சாரோ அப்படின்னா அந்த தேர் வரும் இல்லையா அந்த தேர் வீளில் விட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க சரியா நீதி தவறாத மன்னன் அப்படிங்கிறது இந்த கதை அதில் இருக்குது அடுத்து வந்து கிங் பாரி ஆஃபர்டு இஸ் சேரியர் டு முல்லை எ கிளெம்பர் அப்படின்னா ரொட்டானா கிளெம்பர் அப்படின்னு இருந்தோம் அதாவது சேரியர் டு முல்லை அப்படின்னா முல்லைக்காக தன்னுடைய பாரி பாரி அரசர் வந்து முல்லைக்கு முல்லை படர்ந்துருக்குமா அவர் வரக்கூடிய இடத்துல அப்போ அந்த தேரை என்ன பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா அங்கேனே விட்டுட்டு போயிடுறாரு அந்த தேரை வந்து அந்த அந்த முல்லை செடி வந்து அந்த தேரை சுற்றி 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 வளர்ந்துக்கிட்டே வரும் அதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரியும் அரசர் வந்து தன்னுடைய சேர்ட்டையும் விட்டுட்டு போயிட்டாரு சரியா அடுத்து வந்து கிங் பேகன் ஆஃபர்டு கிஸ் சால் டு எ பீகாக் பீகாக்குன்னா என்னது மயில் அந்த மயில் வந்து குளிரில் நடுங்கிகிட்டே இருக்கும் இந்த பேகனுங்கிற அரசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா தா தன் தான் போட்டிருக்க போர்வை என்ன செஞ்சிருவார்னால் அந்த அதை போத்திட்டு போயிடுவார் சரியா அப்படி பார்த்துருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா சமூகத்தில் வந்து ஒரு நல்ல டாலரண்ட் இல்லையா சாலான்னு காட்டுது அடுத்து வந்து அவங்களுடைய ஒழுக்க நெறிகள் நல்ல மதிப்புகள் அதனால தான் இன்றைக்கும் வரைக்கும் வரலாறு அவங்கள பேசப்படுது அப்படிங்கிறத இங்கே நமக்கு எடுத்துக்காட்டுருக்காங்க சரியாமா சரி அடுத்து இங்கே பாருங்கள் ப்ரோர்ட் இஸ் டு கெட் ரெயின் இன்னைக்கு வந்து மரங்கள் வளரணா எது மூலம் வளரும் அப்படின்னா ரெயின் மில்லியன்ஸ் பெனிஃபிட் இஃப் தே லீவ் டு கெதர் நம்ம வந்து சேர்ந்து இது இருக்கணும் யுனைட்டட் வி ஸ்டேண்ட் ஸ்டாண்ட் டிவைடட் வி ஃபால் ஓகே இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம்